அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலை எப்போதை வேலைலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி, அதாவது ஆகஸ்ட் 22, 2023 அன்றைக்கி என்னென்ன கோர்ஸுக்கு இல்லை என்னென்ன யூனிவர்சிட்டி இல்லை என்னென்ன படிப்புக்கு கவுன்சிலிங் நடக்குது இன்றைக்கி டேட்டு படி, அதாவது 22ஆம் தேதி படி அப்படின்ற ஒரு முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டினு ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் உடனே கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரிதானே? சரி, இப்போ நிறைய இருக்குது. டிஎன்ஏயை பற்றி சொல்லலாம், காந்திகிராம, அண்ணாமலை, தனுவாஸ், அப்புறம் மெடிக்கல், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த இத்தனை விஷயங்களும் இந்த வீடியோவில் கவர் ஆகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. சரி, இப்போ டிஎன்ஏ எடுத்துக்கோமே. டிஎன்ஏயில் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கம்ப்ளீட் பிஎஸ்சி டிகிரி அண்ட் பிபிஏ பிடெக் இந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்கான கவுன்சிலிங் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1928 பேர் ஜெனரல் அகாடமிக்கிலேருந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங், அதாவது டிஎன்ஏவுக்கு கால் பண்ணியிருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் இந்த வீடியோ வர நேரத்தில் எல்லோரும் போயிட்டுருப்பீங்க, இல்லைனா எல்லோரும் அங்கே இருப்பீங்க அப்படின்றது தான். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு என்னென்னா, 1928 பேர் ஜெனரல் அகாடமிக் ஆஃப்லைன் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க. மொத்தம் 4 செஷன் நடக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் மற்ற வீடியோலாம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு அப்டேட்டுக்கு தான் இந்த வீடியோவில். ஸோ ஜெனரல் அகாடமிக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் நடக்குது. இது செஷன் பார்த்தோம்னா 20, 21, 22, 23 அந்த மாதிரி 4 செஷன்ஸ். அடுத்து காந்திகிராம் அட்மிஷன், காந்திகிராமோட கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப சில மாஸ்டர் டிகிரி, எம்எஸ், எம்எஸ்சி, எம்காம் இந்த மாதிரி சில மாஸ்டர் டிகிரிக்கு மட்டும் அந்த செகண்ட் கவுன்சிலிங் இன்றைக்கி இருக்குது. அதோட பிஜி சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பனாக இருக்குது. ஆகஸ்ட் 30 வரைக்கும் டைமு, அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். இது காந்திகிராமம். அடுத்ததாக அண்ணாமலையில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 7.5% அண்ட் வொக்கேஷனல், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர் கோட்டா, இண்டஸ்ட்ரியல் கோட்டா, இவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆஃப்லைன் கவுன்சிலிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடக்குது. அதுக்கான கவுன்சிலிங் கால் லெட்டர்லாம் ஏற்கனவே எஸ்எம்எஸ் அண்ட் இமெயிலில் அனுப்பிச்சிருக்காங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எல்லோரும் போயிட்டுருக்குப்பீங்க, அங்கே இருப்பீங்க இன்ஸ்டியூட்டில் இந்த நேரத்தில். ஸோ இவங்களுக்கான கவுன்சிலிங் இன்றைக்கி, அதாவது ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஆஃப்லைன் மீன்ஸ் இன் பர்சன் கவுன்சிலிங், ஓகேங்களா? இது அண்ணாமலையில் திரும்பவும் சொல்கிறது, 7.5% வொக்கேஷ்னல் குரூப்பு அண்ட் டிஃப்ரெண்ட் லேபிள்டு இண்டஸ்ட்ரியல், இது எல்லாத்துக்கும் என்ன கோர்ஸு, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இந்த ரெண்டு கோர்ஸுக்கான கவுன்சிலிங் தான் அது. அப்போ ஜெனரலுக்கு எப்போ வரும், அது என்ன, நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ண சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பே பண்ணிட்டுங்க. அதுதான் ஜெனரல் கோட்டாவுக்கு நடந்துகிட்ருக்கிறது. அடுத்ததாக முக்கியமான ஒரு மேட்டர் என்னென்னா, தனுவாஸ், தனுவாஸில் வெட்டினரி அட்மிஷன், பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச், இந்த 85% சீட்ஸுக்கான ஜெனரல் அகாடமிக் அண்ட் வொக்கேஷ்னல் இந்த ரெண்டு ஸ்ட்ரீமுக்கும் இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு. எதுக்கு? சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் லாக் பண்ணிவிட்டு கொடுக்குற டைம் வந்து இன்றைக்கி சாயந்தரம் முடியுது. நீங்கள் அதுக்குள்ளார மறக்காமல் அவங்க சாய்ஸஸ்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ இந்த தடவை ஃபில் பண்ண மறந்துட்டிங்கன்னா அடுத்த கவுன்சிலிங் கலந்துக்க முடியாது. அதோட இந்த ப்ரிஃபரன்சஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போய் கொடுத்துருங்க. உங்களை நாமக்கல் அண்ட் சீக்வன்ஸ் என்னவோ, நாமக்கல் முதல்ல வேணுமா, சென்னை முதல்ல வேணுமா, இல்லை திருநெல்வேலி முதல்ல, இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, ஓகேங்களா? இது தனுவாசோட இன்றைக்கி ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான சாய்ஸ் ஃபில்லிங்லாக்கி முடிய போகிறது. அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எடுத்தோம்னா, செகண்ட் ரவுண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டுக்கு 80% சீட்டுக்கு செகண்ட் ரவுண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்றுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. அது பதிவு பண்ணாதவங்க, ஐ மீன் இந்த சாய்ஸஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணாதவங்க, அதுக்கும் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இந்த ஒரு கம்ப்ளீட் விஷயம் வந்து ஒரு டெய்லி அப்டேட்ஸுக்காக இதை கொடுத்துருக்கோம். டெய்லி மார்னிங் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும், அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இது ஒரு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இப்போ சொன்ன விஷயம் என்னென்னா, டிஎன்ஏயுள்ள ஜெனரல் அகாடமிக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் நடக்குது. காந்திகிராமில் மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ளஸ் பிஜி சானிட்டரி இன்ஸ்பெக்ஷன், அது இன்னும் அதில் வந்து அப்ளிகேஷன். அண்டு அண்ணாமலையில் 7.5% வொக்கேஷன் உங்களுக்கு. தனுவாஸில் ஆன்லைன் கவுன்சிலிங் இன்றைக்கி முடிகிறது, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங். அண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் செகண்ட் ரவுண்டு சாய்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வரதான் பண்ணுங்கள். இன்னும் தகவலாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இருக்குது. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.